இந்த முறை அப்படி இருக்கக்கூடாது என்று அனைத்து அறுவை சிகிச்சைகளும் எப்போதும் போல் தொடர்ந்து நடைபெறுவதற்கு உத்தரவிட்டிருக்கின்றார்கள். அது குறித்தும் அவர்களோடு ஆலோசித்தோம். அதுவும் சிறந்த முறையில் இந்த மருத்துவமனையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மேலும் மருத்துவ உபகரணங்கள் உயிர் காக்கின்ற ஆக்சிஜன் ஆகட்டும், ரெம்டிசர் இன்ஜெக்ஷன் ஆகட்டும், மற்ற மருந்துகள் எவையாக இருந்தாலும் போதிய அளவில் இந்த மருத்துவமனையில் இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக சென்னை மாநகரத்துக்கு மட்டுமல்ல பல்வேறு ஊர்களிலிருந்தும் இந்த மருத்துவமனைக்கு நோயாளியாக வரப்படுபவர்கள் உயிர் காப்பாற்றி அனுப்பப்படுகிறார்கள் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதோடு இந்த மருத்துவமனையை பொறுத்தளவில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் சீரிய சிந்தையில் உருவான மாநகரங்களில் இருக்கின்ற தலைமை மருத்துவமனைகளில் தமிழ்நாட்டில் தினந்தோறும் 100,000 உணவு என்ற அந்த அன்னதான திட்டத்தை இந்த மருத்துவமனையில் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினரும் நானும் துவக்கி வைக்க இருக்கின்றோம். அதேபோல் 24 மணி நேரம் தொடர்ந்து உணவளிக்கும் திட்டத்தை கடந்த 8ஆம் தேதி அன்று இந்த மருத்துவமனையில் தொடங்கி வைத்திருக்கின்றோம். அதுவும் விரைந்து செயல்பட இருக்கின்றது. தொடர்ந்து இந்த மருத்துவமனை சுகாதாரம் பேணி காக்கப்பட மாநகராட்சியும் இதோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். திடீரென்று தவிர்க்க முடியாமல் இந்த கொரோனா நோய் தொற்றில் உயிர் சேதம் ஏற்பட்டால் உடனடியாக அந்த உயிர் சேதம் ஏற்பட்டவர்களுடைய அந்த பிரேதத்தை சம்பந்தப்பட்ட உறவினர்களோடு கலந்து அதை உடனடியாக அடக்கம் செய்வதற்குண்டான விரைவு நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அதையும் செய்வதாக உறுதியளித்திருக்கிறார்கள். அதற்கென்று ஏற்கனவே ஒரு எஸ்ஐ தான் பொறுப்பிலே இருந்தார். ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அமைச்சர் சேகர்பாபு ஆய்வு மேற்கொண்ட பிறகு செய்தியாளர்களை சந்தித்தார். தொடர்ந்து அரசு சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் உணவளிக்கும் திட்டத்தை இன்று தொடங்கி வைக்க இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.